கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை, அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை 1:8 யாராவது ஒருத்தர் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பட் யூ வில் ரிசீவ் பவர் வென் த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் ஆன் யூ. ஆமென். நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது. யூ கேன் ஹாவ் அ பவர்ஃபுல் லைஃப் வென் யூ ஹாவ் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. நீங்க ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழக்கூடும் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நாம் ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல தேவன் நம்மளை அழைத்தது. ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கல்ல இயேசு நம்மளை அழைத்தது. ஏதோ பலவீனமான ஒரு வாழ்க்கையை வாழ அல்ல இயேசு நம்மளை அழைத்தது. இயேசு நம்மளை அழைத்தது, அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வரும்பொழுது நீங்கள் வல்லமையோட வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு. ஹாலேலூயா, பிரைஸ் காட். கேட்கும் போதே ஒரு வல்லமா வரணும் உங்களுக்கு. ஆமென். கேட்கும் பொழுதே ஒரு வல்லமா வரணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை அப்பா நமக்கு எதுக்கு கொடுக்கிறாருன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே தோத்து போய் இருக்க இல்லை. அப்பா ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாருன்னா பலனோடு இருக்கும்படிக்கு. டு பீ வித் பவர், நாட் எ ஹியூமன் லைஃப். நார்மலான ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ இயேசு நம்மளை அழைக்கிற, ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை வாழதான் இயேசு அழைச்சிருக்கிறாரு. God has called you to live a powerful life, not the normal life. Amen. You have a power. நீங்க அதை நம்பணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னா எனக்குள்ள வல்லமை இருக்குதுன்னு நீங்க நம்பணும். If you don't believe, you will not experience that power. But when you believe it, you will experience that power working in your life. Amen? That's what we are going to meditate today. In the apostle நடவடிக்கை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் போகுவேன். After my resurrection, எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரு 2000 முன்பதாக. பிறகு அவர் கல்வாரி சிலுவையில அவரை அடித்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். பிறகு அவர் மரித்து போனார், எல்லாருக்கும் அது தெரியும். அவரை கல்லறையில அடக்கம் செய்தார்கள், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். 3rd இயேசு உயிர்த்தெழுந்தார், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் 40 இந்த பூமியில அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிறகு அவர் பரலோகத்திற்கு போகும்பொழுது, when Jesus resurrected, when he wanted to go to heaven, he said, wait, காத்திருங்க, wait, so that I will send you a Holy Spirit who will give you the power to live a Christian life. I will give you the power so that you can be a witness to me. நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை அனுப்புகிறேன், அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. அந்த வல்லமை வந்த பிறகு நீங்கள் சாட்சியாக வாழ கூடும். ஹல்லேலூயா. Today we all were crying. இன்னைக்கு சில பேர் அழுந்து கொண்டிருந்தீங்க, என்னால முடியல இயேசுக்காக வாழ, என்னால முடியல இயேசுக்காக சாட்சியா இருக்க, என்னால முடியல கெட்ட பழக்கத்துல இருந்து என்னால வர முடியல, நான் இந்த காரியத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, நான் பலவீனமான பாத்திரம் என்று சொன்னீங்க. ஆனா நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், அப்பா சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது உனக்கு வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. When you have the power, you can overcome everything so that you can be a witness to Jesus. Hallelujah. ye pedruva paarkrom ondru ella anda melarayila amarndu kondirukranga 120 பேர் மேலறையில் இயேசுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் பயத்தோட. ஏன்னா அவங்க மிகவும் நம்பின இயேசு இப்பொழுது பரலோகத்துக்கு போயிட்டாரு, இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யறதுன்னு ஒரு பயத்தோட அந்த மேலறையில் அவங்க எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. காத்து கொண்டிருக்கிற வேலையில் வசனம் சொல்கிறது, சடீதில்
ஒரு மிகுந்த ஒரு பலத்த காற்று அந்த இடத்துல வீசினதா சடியதில்ல. The suddenly the wind blew in that room. சடியதில்ல ஒரு பலத்த காற்று அந்த இடத்துல வீசினதா. பிறகு அக்கினி நாவுகளை போல பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கினதை ஜனங்கள் மேல இறங்கினதை என் வேதம் சொல்லுகிறது. யாரு பயந்து போயிருந்தாங்களோ, யாரு கலங்கி போயிருந்தாங்களோ, யாரு நடுநடக்கத்தோட இருந்தாங்களோ, வேதம் சொல்லுகிறது இந்த அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் இறங்கின மாத்திரத்திலே இவர்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை வந்தது என்று சொல்லி. Hallelujah. People were in the upper room with fear, trembling. What will happen to me? They were all waiting in the upper room. 120 people were waiting in the upper room with the fear. But as Jesus promised, oh, suddenly a wind blew in the room and the fire of tongue came on everyone. Then you see the whole history of disciples change. அங்கத்திலிருந்து பாருங்க இந்த சீடருடைய சரித்திரம் மாறிவிட்டது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இவங்களுக்கு ஒரு புதிய ஒரு பலம். உனக்குள்ள அப்பா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாருனாக்கா உனக்குள்ள ஒரு புதிய பலன் இன்றைக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிறகு இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினதை. அந்த இரண்டாவது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுரு தைரியமாக எழுந்து அவன் ஜனங்களிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். See, the first thing when Holy Spirit comes, you will stand up. Amen. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது முதலாவது கூட்டத்தோட கூட்டமாக நீ ஒளிஞ்சி இருக்க மாட்ட, நீ எழுந்து நிற்ப. ஹல்லேலூயா. When Holy Spirit comes, the first thing that he does is you will not be hiding with the normal people, but you will raise up to talk to the people. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆவியானவர் வந்தா சாதாரணமான ஜனங்களோட நீயும் போய் ஒளிந்திருக்க மாட்டே. When you are filled with the Holy Spirit, you will not be a normal woman. இன்னைக்கு ஸ்திரீகளுடைய தினமா இருக்கிறது. It's a women's day. When Holy Spirit is there, you will not be a normal woman, but you will be a supernatural woman. Hallelujah. நீ சாதாரணமான ஒரு பெண்ணை போல ஒரு கிச்சன்ல போயிட்டு சமையல் செய்யற ஒரு பெண்ணை போல இருக்க மாட்டே. தெபோராளை போல ஓ நியாயம் தீர்க்கிற ஒரு ஸ்திரீயாக தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. You will not be a normal woman. நீ சாதாரணமான ஒரு பெண்ணா இருக்க மாட்டே. நீ சாதாரணமான ஒரு ஸ்திரீயா இருக்க மாட்டே. வெறும் என்னுடைய வேலை சாப்பாடு செய்யறது தான், வெறும் என்னுடைய வேலை பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது தான், வெறும் என்னுடைய வேலை வீட்டை கிளீன் பண்றது தான். இல்ல, ஆவியானவர் உன்னுக்குள்ள வந்தா தெபோராளை போல உன்னை தேவன் உயர்த்தி நியாயம் தீர்க்க பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. God will raise you like a Deborah. God will raise you like a Esther. God will raise you. You will not be a normal woman. When Holy Spirit is in you, you are going to rise up. இங்க பார்க்கிறோம் வேதத்துல படிங்க யாராவது ஒரு 14th வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் போதுங்க பிரதர். சி, ஆவியானவர் ஃபர்ஸ்ட் வரும்போது உரத்த சத்தத்தோட நம்ம பேச ஆரம்பிப்போம். We will not have நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல, நமக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given the spirit of fear. God has given the spirit of courage. Hallelujah. Hallelujah. பிறகு என்ன நடக்குது பாருங்க. அப்படியே பேதுரு எழுந்து தைரியமாக பேசுகிறாரு.
தைரியமாக பேசுகிறாரு. அப்பொழுது இந்த பயந்து போன பேதுருவை கொண்டு இயேசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. யோவானும் பேதுரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோவானும் பேதுரும் ஆலயத்துக்கு போகிற ஒரு நேரம், அவங்க எப்பவுமே ஆலயத்துக்கு போவாங்க, அன்னைக்கும் அவங்க ஆலயத்துக்கு போறாங்க பேதுரும் யோவானும். அந்த இடத்துல ஒரு முடவன் அமர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ பேதுரும் யோவானும் இப்போ சாதாரணமான பேதுரு யோவான் கிடையாது. They are not the old Peter and John. சாதாரணமான பேதுரு யோவான் கிடையாது. இப்போ யார் அவங்க? இப்போ யாரு சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவில நிரம்பினவங்க. யாரு யாரு? பேதுரு. ஜோரா சொல்லுங்களேன். யாரு பரிசுத்த ஆவில நிரம்பியிருந்தாங்க? ஹல்லேலூயா. நான் எல்லாருடைய லிப்ஸும் பார்த்துன்னு யார் தான் செய்து யார் தான் செய்யலன்னு. ஹல்லேலூயா. யூ ஷுட் டெல் வித் மீ. ஓ ஹல்லேலூயா. பேதுரு யோவானும் யாரு? இங்கதான் கேக்குது, இந்த சைடு கேக்கலையா? பேதுரு யோவானும் யாரு? ஹல்லேலூயா. ஆனாலும் கொஞ்சம் பேர் வாயில சத்தம் வரல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சில வேலையில வந்து நம்ம ரொம்ப புத்திசாலின்றது நினைப்பு. இவங்களாம் கத்துட்டோம், ரொம்ப புத்திசாலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதைகளை ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பேதைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமா, பேதை எங்க மாதிரி பேதைகளை ஆண்டவர் பேச வச்சுடுவாரு. ஞானிங்க ரொம்ப யோசித்தீங்கடா பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பேதுரும் யோவானும் சாதாரணமானவங்க கிடையாது. இப்போ ஆவில நிரம்பினவங்க. இப்போது ரெண்டு பேரும் ஆவில நிரம்பி அவங்க ஒரு ஆலயத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பாருங்க, சப்பானி ஒருத்தன் உட்காந்து இருக்கிறான். This Peter and John is going to a church and there is a man who is lame, who is always begging. Okay, every day these people go to church, but today they are different, but that beggar didn't know. Amen. எப்பொழுதுமே இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல இன்னைக்கு இவங்க வேற யாரோ. நேத்து இவங்க வரும்போது பிச்சை போட்டு போயிருப்பாங்க, ஏன்னா நேத்து இவங்க வெறும் சாதாரணமான பேதுருவம் யோவானோ. ஆனா இன்னைக்கு அவங்க வராங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவில நிரம்பி வராங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிச்சைக்காரன் இன்னைக்கும் இவங்க காசு போடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கிறான். போகும் பொழுது ஐயோ ஹல்லேலூயா. He didn't expect. அவன் நினைக்கல something is going to happen. அவனுக்கு தெரியல. நான் அதுதான் சொல்றேன், இன்னைக்கு எது வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா ஆவில நிரம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாரம் ஃபுல்லா பிச்சை கேட்கலான்னு நம்ம நினைச்சு வந்திருப்போம். என் அப்பா கிட்ட எதனா கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அந்த பிச்சைக்காரன் அப்படிதான், பேதுரும் யோவானும் வரும்போது எதனா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவனும் அன்னைக்கு அதுதான், அப்படிதான் நம்ம வந்திருப்போம். ஆனா உஷாரா இருங்க, என் அப்பா எது வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ எனிதிங் கேன் ஹேப்பன் நவ் ஆஸ் யூ ஆர் சிட்டிங் ஹியர். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல என் அப்பா எதை வேணாலும் செய்ய பலனுண்டு. ஹல்லேலூயா. காட் கேன் டு எனிதிங் நவ். பி கேர்ஃபுல். உஷாரா இருங்க, எது வேணாலும் நடக்கலாம். அவன் நினைச்சான், நான் பிச்சை இவன் ரெண்டு பேர் வராங்க, நம்மளுக்கு எதனா கிடைக்கும் அப்படின்னு. ரெண்டு பேரும் போறாங்க, போயிட்டு பிறக்கும் பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, நீ இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன. உடனே அவன் எழுந்து நின்று துள்ளி குதிச்சு ஆலயத்துக்குள்ள அப்பாவை துதிக்க ஓடுறான். இப்ப பாருங்க, இப்போ ஒரு டைம் பிச்சை கொடுத்துருந்தாக்கா அடுத்த வாரம் இன்னொரு டைம் அவன் உக்காந்துருப்பான் பிச்சை வாங்குறதுக்கு. ஆனா என் அப்பா அவன் வந்த உடனே அவனை மறுபடியும் பிச்சை வைக்கிறது இல்ல, அவனுக்கு காலையே கொடுத்து நீயே பொழைச்சுக்க போடா அனுப்புறாரு. ஹல்லேலூயா. God is not a God who will give you something when you beg. He will give you life so that you can be blessed. Hallelujah. Praise God. ஆவில நிரம்பாதவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பிச்சை போடுவாங்க. ஆவில நிரம்புனவங்கள்ட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனே கொடுப்பாங்க. Hallelujah. Praise God. ஆமா, இவங்க வந்து சொல்றாங்க, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்திலேயே இந்த முடவன் துள்ளி குதித்து எழுந்து நடக்கிறான். என்னுடைய செய்தி அது அல்ல. வாசிங்க 3வது அதிகாரம்.
மூன்றாவது அதிகாரம் 16வது வசனம். பரிசுத்தமாம் நீதிமுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனே உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தில் இருக்கிற விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற, அவருடைய நாமத்தையே நீங்க பார்த்து அறிந்திருக்கிற, இவனை பலப்படுத்தினது, இவனை பலப்படுத்தினது, பலப்படுத்தினது. ஹல்லேலூயா, இட் இஸ் தி ஜீசஸ் நேம் and the faith that comes through him that he is completely healed him as you can all see it. Hallelujah. எல்லா ஜனங்களும் பேதுரியும் யோவானியும் அப்படியே பாராட்ட துடிக்கிறாங்க. ஐயோ, இந்த முடவனை நீங்க எழுப்பி நடக்க வச்சுட்டீங்களா? Everybody is happy because when they said in Jesus' name rise up and walk, everybody was astonished, everybody was happy, everybody was surprised, and they were all praising Peter and John. எல்லாமே இந்த பேதுரியும் யோவானியும் கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சு பேசுறாங்க. ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்கன்னா, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், அப்படியே எனக்கு சுகம் ஆயிடுச்சு பாஸ்டர், அப்படியே நாங்கள் பாஸ்டர் எல்லாம் என்ன சொல்லுவோம், எவ்வளோ வல்லமை எனக்கு இருக்கு பாத்தியா, ஆமென், எவ்வளோ வல்லமை. ஆண்டவர் உங்களை வச்சு எதனா ஒரு பயன்படுத்திட்டார்னா உடனே நம்ம சொல்லுவோம், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு பாத்தியா, எவ்வளோ ஸ்ட்ரென்த் நமக்கு, ஹல்லேலூயா, எவ்வளோ பலம் நமக்கு பாத்தியா. நம்ம சொன்னா நடந்துரும், நம்ம சொன்னா நடந்துரும். ஆனா இங்க பாருங்க, பேதுருக்கும் யோவானுக்கும் அதுதான் சொல்றாங்க. ஓ, நீங்க சொன்ன மாத்திரத்துல அவன் அற்புதம் நடந்துச்சு. அப்போதான் பேதுரும் யோவானு இந்த வார்த்தையை சொல்றாங்க, நீங்கள் மறுதளித்த, நீங்கள் சிலுவையில அடிக்கப்பட்ட அந்த மனுஷன், அந்த நாமம் இயேசுவின் நாமம், இட் இஸ் ஜீசஸ் நேம் அண்ட் த ஃபேத் தட் கம்ஸ் த்ரூ ஹிம் ஹஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு ஹிம். அவனுக்கு இயேசுகம் கிடைச்சிச்சு. அந்த இயேசுவின் நாமத்துல இருக்கிற வல்லமையினாலும், அந்த இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வருகிற அந்த விசுவாசத்தினாலும் இந்த சுகம் நடந்துச்சு. நான் ஜெபித்ததனால அல்ல, நான் ஜெபித்ததனால அல்ல, என் இயேசுவின் நாமத்துல இருக்கிற அந்த வல்லமையினால இவன் பலப்படுத்திருக்கிறான். நாமத்தினால வருகிற அந்த விசுவாசத்தினால இவன் பலன் அடைந்திருக்கிறான். ஹல்லேலூயா. Where will your healing come from? உன்னுடைய சுகம் எங்கிருந்து வரப்போகிறது? உன்னுடைய விடுதலை எங்கிருந்து வரப்போகிறது? உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வரப்போகிறது? It will come by the power in the name of Jesus. Hallelujah. It will come through the faith that you have in the name of Jesus. Hallelujah. இந்த முடவன் நடந்தது நாங்க சொல்லதனால இல்ல, இந்த முடவன் சுகமானது நாங்க ஜெபித்ததனால அல்ல, இந்த முடவன் நடந்தது எங்களால இல்ல, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமையினால. Hallelujah. நீங்க வரலாம், பாஸ்டர் ஜெபிச்சுக்கலாம், பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்கலாம், எனக்கு நல்லா ஆயிடும், ஜெபிச்சுக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற சுகம் பாஸ்டர் ஜெபிக்கிறதுனால இல்லை, என் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையினால. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேர் இஸ் பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேர் இஸ் ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். There is deliverance in the name of Jesus. Hallelujah. அண்ணாந்து பார்க்குறவங்க அண்ணாந்து போயிடுவீங்க, ஆனால் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறவங்க இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. Hallelujah. Praise God. Yes. வசனம் சொல்கிறது, இயேசு எடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாங்களா? போயிட்டீங்களா? ஹல்லேலூயா. போயிட்டீங்களா? ஆனால் அவருக்காக காத்திருந்தவங்க 120 பேர் தான். ஹல்லேலூயா. பார்க்குறவங்களுக்கெல்லாம் தேவனுடைய வல்லமை கிடைக்காது, காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவனுடைய வல்லமை கிடைக்காது. ஹல்லேலூயா.
Hallelujah. You saw Jesus, you will not receive it. You will wait on Jesus, you will receive it. காத்திருக்கணும். ஆமென். இந்த 120 பேர் மேலறையில காத்து இருக்காங்க. அப்பொழுது வசனத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வல்லமையாக இறங்கினார். My brother, I'm telling you, do not worry about anything. Do not be afraid of black magic. Do not be afraid of witchcraft. Do not be afraid of anything. எந்த மாய மந்திரத்தை குறித்து பயப்படாதீங்க. எந்த பில்லி சூன்யத்தை குறித்து பயப்படாதீங்க. யார் எனக்கு என்ன செய்வாங்க பயப்படாதீங்க. ஆவியானவரே உனக்கு பலனா இருந்தால் எதுவும் உன்னை நெருங்காது. If the Holy Spirit is your strength, nothing can rise against you. Nothing can prosper against you. Hallelujah. Your business will be successful. Your family will be successful. You will be successful. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Are you not happy this morning? Praise God. Because Jesus is here, anything can happen. இயேசு இங்க இருக்கிறதுனால எது வேணாலும் நடக்கும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எது வேணாலும் நடக்கும். Amen. When you have power, when Peter and John meen pidikirava bayanda swabhavam ivanga kekkranga ivan poi ayyo nelil patta arputha nadakkuda solltaanga yesuva pathi pesa koodadhu pa ungala maathi konja per yesu office la kuram pesa koodadhu amen naal ella konja periya periya aalta kuram namba pesa koodadhu yesuva pathi appadi dhaan pedru kitta sonna ey pesa koodadhu yesuva pathi pesa koodadhu yesu pera சொல்லக்கூடாது. இப்போ நம்ம டை கட்டிட்டுக்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், இயேசுவை பற்றி பேசக்கூடாது. இப்படி தான் பேதுருட்ட சொன்னாங்க, ஏ பேசாது, பேசுனா உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம். சரி பேசுறது பேதுரு அவருக்கு இருக்கிற அபிஷேகத்தை நிரம்பி ஞானத்தில் அந்த பரிசுகளையும் சதிசேகர்கிட்டும் தைரியமாக பேசிட்டாரு. நீங்கள் மறித்த அந்த இயேசு கொடுத்த அந்த வல்லமையினால தான் இவைகளெல்லாம் நடக்குது. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கண்ணுக்கு நேராக அற்புதங்கள் நடந்து நிற்குது. ஒன்றுமே பண்ண முடியல. அவர் சொல்லிட்டாங்க கடைசியில், சரியா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது விட்டுரு, ஆனால் ஒன்று மாத்திரம் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இயேசுவை பற்றி பேச வேணாம்னு சொல்லிவிடும். அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சரி நாங்கள் உங்களை விட்டுடுறோம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணோம், இனி இந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது, இனி இந்த இயேசுவை பற்றி நீ பேசக்கூடாது. பேதுரு சொல்லிட்டாரு, சரி நான் பேச மாட்டேன், என் ஆண்டவர் பேசினா உன்னால் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஐ வில் நாட் டாக் பட் இஃப் மை காட் டாக்ஸ் யூ கேன் நாட் ஸ்டாப். ஹல்லேலூயா. சரி பேதுரு போறாரு, நெழல் பட்டு சுகம் நடக்குது. ஆமென். மை பைபிள் ரெக்கார்ட்ஸ் பீட்டர் டிட் நாட் ஸ்பீக் பட் இஸ் ஷேடோ ஸ்போக். பேதுரு பேசல, அவன் நெழல் பேசிச்சு. ஹல்லேலூயா. நீ ஆவில நிரம்பிருந்தா நீ பேசுறத விட பரவாயில்ல, உன்னுடைய நெழல் பேசும். ஆமென். When you walk, you will talk about Jesus. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம், நம்ம நிழல் பேசணும். நாம பேசினாலும் பரவாயில்ல, நம்ம நிழல் பேசணும். பிரைஸ் காட். பேதுரு சொல்லிட்டார், சரிப்பா நான் பேச மாட்டேன், இதெல்லாம் நடந்தால் நான் பொறுப்பு கிடையாது. பேதுரு போறாரு, அங்கே எல்லாரும் இப்போ படுக்க போடுறாங்க, பேதுரு பேச மாட்டாராம், ஆனால் நிழல் பட்டால் சுகம் ஆயிடுது. எல்லாரும் வியாதியானவங்க எல்லாம் தூக்கி வந்து போட்டாங்க. அவர் எங்கெங்கா நடக்கிறாங்க அங்கெல்லாம் நிழலெல்லாம் எங்கெல்லாம் நிழல் போகுது அங்கெல்லாம் வியாதியஸ்தர்களை போட்டாங்க. அந்த நிழலை பட்டு எப்படியாவது சுகம் கிடைச்சிடும் சொல்லிட்டு. அதே போல் பேதுரு இப்போ என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. பேதுருடைய நிழலை கொண்டு அற்புதங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ பேசலன்னா கூட பரவாயில்ல, உன் நிழலை உனக்கு பேசும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம போய் போராட வேண்டியதில்லை, நம்ம போய் சண்டைப்படுத வேண்டியதில்லை. என் நிழலை பேசிக்கோ அவங்ககிட்ட. ஏன்னா ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா யுவர் ஷேடோ வில் ஸ்பீக். ஆமென். யுவர் ஷேடோ வில் ஸ்பீக். Your shadow will speak. Hallelujah. Solluga ennude nalal pesatto ennude nalal pesatto na pesa porudhu kediyathu ennude nalal pesatto namba sabha nalal mela nadandu poravangalukku sugam kedaikatto. Hallelujah. 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 Inda sabayude nalal aga veliya vilundha
அங்க போறவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கட்டும், அங்க போறவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கட்டும். Because my shadow will speak. Hallelujah. My shadow is going to speak. ஆவியானவர் இருந்தால் நீங்க பலன் அடைவீங்க, நீங்க பயந்து போக மாட்டீங்க, நீங்க தைரியமாக இருப்பீங்க. Hallelujah. Praise God. It is the Jesus name and the faith that comes through him is that will completely heal him. Yesu mela irukkira andha nambikaiyum avar mooliyamaga varugira andha viswasamum unakku sugam kodukkum. Do you have that faith? Unshakable faith. Solran paarenga பேதுரு உடைய நிழல் பேசிச்சு, நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம். அதே பேதுரு துன்புறுத்திற்குள்ள போகும்போது, when Peter was persecuted because of the gospel, his faith still did not shake. Amen. பேதுரு துன்புறுத்திற்குள்ள போகும்போது, அவர் பிரச்சனைக்குள்ள போகும்போது, அப்பவும் பேதுருக்குள்ள இருந்த ஆவியானவர், பேதுருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அசைக்கப்படவில்லை. It was unshaken. இன்றைக்கு மலை போல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா நீ அசைக்கப்பட மாட்டே, நீ அசைக்கப்பட மாட்டே. நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், பிரதர் என்னதான் நடக்கட்டும், நம்ம சிரிச்சு பிரசங்கம் பண்றத ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹாலேலூயா. என்னுடைய வலது பக்கத்துல 1000 பேரும், என்னுடைய இடது பக்கத்துல 10,000 பேரும் விழுந்து கிடந்தாலும், நான் சிறுத்து பிரசங்கம் பண்ணுவதை ஒருவனாலும் செய்ய முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஒரு புதிய பலன் கொடுப்போம். Who can receive the Holy Spirit? யாரு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? Who can receive this Holy Spirit? Verse 38. 2nd chapter 38th verse. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹalleluya. How many of you want Holy Spirit today? யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேணும்? நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன், எல்லா கையும் நான் பார்க்கணும். நீங்க டக் இப்படி போட்டுறீங்க. ஓகே, யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவை? இல்லை, இன்னும் எல்லா கை வேலை வரல, நான் வெயிட் பண்றேன். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவை? முழுசா கையை தூக்குங்க. Who all wants Holy Spirit? யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவை? எல்லாம் ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்துங்க, எல்லாரும் உயர்த்துங்க சபையாக. Who needs this Holy Spirit? My God. Oh, who needs this Holy Spirit? Jesus. Expect something is going to happen now. இதோ ஒன்று இப்பொழுது நடக்க போகிறது, காத்து கொண்டிருங்க. யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? Who needs this Holy Spirit? Come on, lift up your hand. Come on, lift up your hand. Let the heavens open now. Let you receive the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக, இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. Receive him. Oh, receive him. Receive him. 120 பேர் அவங்க காத்திருந்தாங்க. என் 120 பேருக்கு மேலையும் என் அப்பா ஆவியை பொழிந்தாரு. Not even one person was left. ஒருவரும் விட்டு கொடுக்கவில்லை, ஒருவரும் விட்டு போகவில்லை. Everybody received it. எல்லாருமே பெற்றுக்கொண்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆவியானவரின் அபிஷேகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆவியானவரை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. You will receive it. Glory to you, Lord.
யார் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? யார்? 38வது வசனத்தை வாசிங்க பிரதர். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறுவீங்க. ஹாலேலூயா. பேதுரு சொல்லுகிறாரு, பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டாரு. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறாரு, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றார். இஃப் யூ வாண்டட் டு ஹேவ் திஸ் ஹோலி ஸ்பிரிட், if you wanted to have this holy spirit, if you wanted to receive this holy spirit in your life, who can strengthen you? உன்னை பலப்படுத்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு பேதுரு? உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி வரும்பொழுது இந்த ஆவியானவரை அப்பா உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. When you repent, உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி, தமிழ்ல எப்படி இருக்குங்க பிரதர்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை கேட்டால், வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ்? வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ்? மனம் திரும்புதல்னா என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு போகும் பொழுது, நான் அதை செய்ய மாட்டேன் என்று மறுபடியும் திரும்பி என் இயேசுக்கு பக்கம் நான் போகும் பொழுதுதான் மனம் திரும்புவது. What is repentance? Repentance is going away from God and then realizing what you are doing is wrong and then turning back yourself and looking to Jesus is repentance. Amen. மனம் திரும்புதல் என்றால், என் அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்களை, உனக்கு பிடிக்குதா இல்லையா, இல்லை பாஸ்டருக்கு பிடிக்குதா இல்லையா, இல்லை உன் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குதா இல்லையா, இல்லை என் தேவனுக்கு பிடிக்குதா இல்லையா? ஹாலேலூயா. ஏன்னா நிறைய பேருக்கு குடிக்கிறது அப்பா அம்மாவுக்கு கூட பிடிக்கும். என் பையன் கொஞ்சம் லைட்டாக போகணும், அதனால என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குதா இல்லையோ, இல்லை எனக்கு பிடிக்குதா இல்லையோ, இல்லை என் அப்பாவுக்கு பிடிக்குதா. Is my God liking it? Hallelujah. Hallelujah. யா விருப்பம் இல்லை, பாஸ்டர் விருப்பம் இல்லை, யா அப்பா விருப்பம். அதுதான் மனம் திரும்புதல். When you turn back and come to God and see whether my God likes it or not. Every conversation that you do, check back to God. Did you like that conversation? ஒரு ஒரு தடவை நீங்க பேசும்போது மனுஷன் இடத்துல என் அப்பா கிட்ட போய் கேளுங்க, நான் அந்த மனுஷனோட பேசினே உங்களுக்கு பிடிச்சிச்சா? என் அப்பா என்ன சொல்லுவாரு? நல்லா பேசின மக, யூ ஆர் ரைட். இல்ல, நீ அப்படி பேசியிருக்க கூடாது மக, அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. கோ அண்ட் செக் எவ்ரி கான்வர்சேஷன் தட் யூ டூ வித் எவ்ரிபாடி. தட்ஸ் வாட் இஸ் ஐ அம் டர்னிங் டு காட். ஆமென். நீ போற வழி அப்பா கிட்ட போய் கேளு, அப்பா நான் இன்னைக்கு அங்க போனே உங்களுக்கு பிடிச்சிச்சா? அப்பா சொல்லுவாரு, இல்ல மகன் எனக்கு பிடிக்கல, நீ அங்க போனது சரிப்பா, உன் பக்கம் நான் திரும்புறேன். தட்ஸ் ரிபென்டன்ஸ். அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. யூ டாக் டு யுவர் ஃப்ரெண்ட், யூ மேக் எ ஜோக், கோ பேக் டு காட் அண்ட் ஆஸ்க், காட் டிட் யூ லைக் தட் ஜோக் which I did வித் மை ஃப்ரெண்ட்? காட் வில் சே, நோ மை சன், தட் வாஸ் ஃபில்தி ஜோக், I didn't like it. Then you say, God, I will not do it. I wanted you and turn back. That is repentance. Amen. யார் பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் மனம் திரும்புகிறாங்களோ அவங்க பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு காரியத்தை நான் பேசுறேன், மறுபடியும் அப்பா கிட்ட போய் கேளுங்க, அந்த குடும்பத்தோட நான் பேசினேன்னு அது உங்களுக்கு பிடிச்சிச்சாப்பா? எதுனா பிரச்சனை வருமா நான் பேசுறதுனால? அங்க என் அப்பா சொல்லுவாரு, நீ ஞானமா பேசின மக, பிரச்சனை வராதாங்க. தேங்க்யூப்பா. இல்ல மக, நீ ஏதோ தப்பா சொல்லிட்டு வந்த, அந்த குடும்பத்துல குழப்பம் நீ பேசுறதுனால, மன்னிச்சுக்கங்கப்பா, நான் திரும்புறேன். That's repentance. Amen. Every word that comes out of your mouth, everything that you see, ஆண்டவரே நான் தப்பா பார்த்துட்டேன், ஆண்டவரே
என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி? Yes, my son, I also didn't like the way you saw. It's a sin. God, forgive me. I'm going to turn back. That's repentance. Amen. இந்த உலகத்துல எதுமே தப்பு இல்லை, அப்படிதான் உலகம் போயின்னு இருக்கு. Nothing is wrong. Nothing is wrong. But check with my word. Check with my God. What is wrong? What is right? என் அப்பா கிட்ட செக் பண்ணிக்கோங்க, எது நல்லது எது கெட்டது. அப்போதான் மனம் திரும்ப முடியும். யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பா கொடுப்பாரு? Who can receive? The one who get repented. யார் மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பலனாய் கொடுப்பாரு அப்பா. அந்த அபிஷேகத்தை அப்பா கொடுப்பாரு. ரெண்டாவதாக சொல்றாரு, ரெண்டாவது என்ன சொல்றாருங்க? உனக்குள்ள வரும்போது தைரியம் அப்பா கொடுப்பாரு. Who is baptized? பேதுரு சொல்றாரு, repent and be baptized, then my father in heaven will give you the holy spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலனாய் வருவார். ஹalleluya, ஹalleluya. நான் என் wife கிட்ட பேசும்போது கூட I'm very careful. wife தானே? no, என் wife கிட்ட பேசும்போது கூட நான் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவேன். ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிக்குமா நான் என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன். ஆமென். ஒரு கதையை எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அன்னைக்கு இந்த பாஸ்டர் எப்பொழுதுமே சர்ச்சைக்கு வருவதற்கு முன்பதாக மனைவிக்கு எப்பொழுதுமே சமையல் செஞ்சு விட்டு வருவது பழக்கம். எப்பவுமே சமையல் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கும் அந்த ஆராதனையில் மனைவி வந்து சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சிச்சு. பாஸ்டர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாராமா, நான் வரும்போது பிரசங்கம் பண்ணி டயர்டாக வருவேன், எனக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்படின்னா. ஒய்ஃபும் ரொம்ப பிரியத்தில் பாஸ்டருக்கு நல்ல சாப்பாடு நான்வெஜ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு. எவ்வளோ பேர் நான்வெஜ் சாப்பிட்றீங்க இன்னும் இந்த மாதம்? எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்க? இல்லை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தீங்களா இல்லையா? அவன் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியத்தை காட்டுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மேலே வைராக்கியத்தை காட்டுவார். ஹாலேலூயா. சரி, கதைக்கு வரலாம். அம்மா அப்போது இந்த அம்மா நல்லா நான்வெஜ்லாம் செஞ்சு வச்சுட்டு வராங்க சர்ச்சுக்கு. அன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, மற்றவங்களுடைய பொருளை நாம் ஆசைப்படக்கூடாது, மற்றவருடைய காரியங்களை நாம் இச்சையாய் எடுக்கக்கூடாது, பிறருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு. இங்கே பாஸ்டர் அம்மாவுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது. பாஸ்டர், இந்த டாபிக் இன்னைக்கு நீங்கள் பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலையே, ஏங்க நீங்கள் இந்த டாபிக் பேசுகிறீங்க? இவர் நல்லா வேர்த்து என்ன மாதிரி விறுவிறுத்து பேசுகிறாரு, பிறருடைய பொருளை ஆசைப்படக்கூடாது, உச்சைப்படக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த அம்மா போயிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். சரி, பாஸ்டர் ஏதோ செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாராம். போனாக்கா அந்த அம்மா வந்து சாப்பாடும் ரசமும் ஒரு அப்பளமாக வச்சாங்க. பாஸ்டருக்கு ரொம்ப கோபம், இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இந்த ரசத்தையும் அப்பளத்தையும் வச்சுருக்கிறேன், எனக்கு நான்வெஜ் தானே செய்ய சொன்ன உடனே பாஸ்டர் கேட்குறாரு. வைஃப் சொல்லிச்சான், இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்கார வீட்டு கோழியை எடுத்து நான் உங்களுக்கு கோழிக்கறி செஞ்சு வச்சேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணதை பார்த்துருந்தோம், அதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன் நான், அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ்டர் சொன்னாராம், அடியே நேசம், நீ போயிட்டு ஏடி மோசம், ஊருக்கு தாண்டி உபதேசம், நமக்கு இல்லடி நேசம் அப்படின்னாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் பாஸ்டர் குடும்பத்துக்கு இல்லாது மற்றவங்களுக்கு தான். ஆமாம், இந்த பாஸ்டர் அப்படி தான், அடியே நேசம், சபக்கு தாண்டி பண்ண பிரசங்கம், நீ ஏன்டி போயிட்ட மோசம், ஹல்லேலூயா, நீ திருந்தாத, நீ அப்படியே இரு, நம்ம சாப்பிடலாம், ஜனங்களுக்கு தான் பிரசங்கம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ப்ரைஸ் காட். அந்த மாதிரி இது பழைய ஜோக், இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நான் இப்போ தான் உங்களுக்கு சில பேருக்கு தெரியுது. ஆனால் அதுதான், நாம் பிரசங்கம் பண்ணுறது நமக்காக தான், கேட்குற ஒவ்வொரு காரியங்களும்
நமக்காக தான். நீங்கள் அப்பாவுக்கு வைராக்கியத்தை காட்டினீங்கன்னா அப்பா உங்களுக்கு வைராக்கியத்தை காட்டுவாரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா சொல்றாரு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த ஆவியானவரை அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, நான் இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்ப்பா, என்ன அபிஷேகிங்க, நான் மனம் திரும்ப போகிறேன். இந்த லென்த்து நாட்களில் நீங்கள் மனம் திரும்பணும். நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாருமே மனம் திரும்பணும். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஏன்னா ஒரு ஒரு லெவலில் இருக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் யாருமே முழுமை அடையலை. முழுமை அடைஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அவன் Nobody is perfect. If you are perfect, you will go to heaven. We are trying. We are in the process of becoming complete. So that ellarukku manam thirumbirathukku vaipu irukku. Ivula detail la neenga yosithirupeengala? Na pesuradha kuda poi appa kitta check pannalam. Check pannunga. Check pannunga every word that comes from your mouth. Appa kitta check panna. Ungalukku pidichcha appa na pesundha? Amen. You need to speak. Krishor mentioned Church is a place of transformation. இந்த சபை என்பது நீங்கள் மாறக்கூடியதான ஒரு இடம். ஆமா, ஒரு போதகர் எப்படி ஆகி சொன்னாரு, உங்க பசங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புறீங்க, பத்தாவது மட்டும் அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, பிறகு அவனுக்கு ஏபிசிடி கூட தரலனா நீ என்ன சொல்வீங்க? ஏன் நீ ஸ்கூலுக்கு போன? இல்ல, அப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க. You expect a transformation when you send your children to school. Amen. ஒரு வேலை ஸ்தலத்துல போய் அங்க முன்னேற்றம் இல்லைனாக்கா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனா சபைக்கு வந்தால் மட்டும் நமக்கு ஏன் அப்படியே இருக்கணும்? You have to get transformed. You need to get transformed. வந்தப்போ அப்படிதான் இருந்தேன். 20 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, இன்னும் அப்படியே இருக்கு. என்றும் என்றும் மாறாதவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்கக்கூடாது. We have to change. We have to change to the word of God. Holy Spirit will come. ஆவியானவர் நமக்குள்ள வருவார். ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். ஆமென். கேளுங்க, அப்பா கிட்ட போய் பேசுங்க, நான் மனம் திரும்பணும்ப்பா, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும். என வசனம் சொல்கிறது, மறுபடியும் படிங்க பிரதர், 38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று, ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Then you will receive the Holy Spirit. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? உங்க நிழல் பேசும். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? நீங்க ஜெபிச்சா முடவர்கள் நடப்பாங்க, சப்பானிகள் எழும்புவாங்க, வியாதி உள்ளவங்க குணமடைவாங்க. எப்பொழுது? அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ நம்மள பயன்படுத்தி இருக்கிறாரு. வேலை மேல போயிட்டு உன் பாசிட்ட நீ பேச தேவையில்லை, உன்னுடைய நிழல் உன் பாசிட்ட பேசும். Hallelujah. Your shadow will talk to your boss. When you go to client, you need not have to talk. Your shadow will talk to your client. You will get business if you are anointed. If you have the Holy Spirit. Amen. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, வேர்வ சிந்தி கடினமா உழைக்க தேவையில்லை. When Holy Spirit is in you, you will receive the power. ஹாலேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நீ கலங்காத, நான் இந்த சபையை நடத்துவேன், நான் இந்த சபையை வளர்ப்பேன். When Holy Spirit is in you, you need not have to struggle. Hallelujah. God will do it for you. நீ போராட வேண்டாம், அப்பா உனக்கு போராடுவார். Hallelujah. நீ குடும்பத்தை நடத்த நீ போராட வேண்டாம், அப்பா போராடுவார். உன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நீ போராட வேண்டாம், அப்பா நடத்துவார். ஹல்லேலூயா. உங்க பின்னாடி உங்க பிள்ளைங்க பின்னாடி போய் 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 கஷ்டப்படாதீங்க. முழங்கால் படிட்டு அப்பா கிட்ட, நம்மள்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, எங்க போனாலும் வந்துடுவாங்க.
அம்மன் முழங்கால் படி போட்டு அப்பாவை பாருங்க, உங்க பிள்ளைங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்துருவாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் ஏசா பக்கம் வந்துருவாங்க, எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். When you have a Holy Spirit in you, when you pray, amen. Praise God. நான் 11:30 மணிக்கு முடிக்கலாம்னு நினைச்சேன், முடிச்சிடுவேன். பைபிள் அது என்ன சொல்ல போறார் பாஸ்டர் நீங்க பாக்குறீங்க. I will finish it. I am done with my message. Because Jesus is here, anything can happen. If Jesus is there, anything can happen in your business. If Jesus is there, anything can happen in your work. If Jesus is there, anything can happen in your family. எல்லாமே மாறிடும். மாறுமா? மாறும். மாறாதது ஒன்றுமே இல்லை. என் அப்பா சொன்னா மாறும். ஹல்லேலூயா. நம்ம வாரம் வாரம் பிச்சை எடுக்க வரல, நம்ம வாரம் வாரம் ஆவில நிரம்ப வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்த முடவை இப்போ ஏதாவது கொடுப்பாங்களான்னு வந்தான் அவன், ஆனா அவனுக்கு காலே கொடுத்து அமிச்சிட்டாங்க. போய் நீ சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க போயா, பிச்சை எடுக்காத இனிமேல. இனி அப்பா நம்ம வந்து பிச்சை எடுக்க வர்றது கிடையாது, ஆவில நிரப்பிட்டாருன்னா எல்லாமே உனக்கு தானாக கிடைச்சிடும். எல்லா கதவுகள் திறக்கப்படும். எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, திறக்கப்படும். ஆமென். ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். நேற்று பிஸ்னஸ் மேனில் ஒரு சகோதரன், எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரன், அவருக்கு என்னை விட மூத்தவர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது, சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எனக்கு என்னை விட மூத்தவர். கேலபுக்கு நான் நல்லா சொல்லுவேன், கிஷானுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அவர் எவ்வளோ பெரியவர் என்னோட, ஆனால் சச் எ ஹம்பிள் மேன். எல்லாமே என்னை கேட்பார், எல்லாமே பிரதர் நான் இது என்ன செய்யட்டும் சொல்லுங்க, எல்லாமே ஃபோன் அடிப்பார், எதுவுமே கேட்காம செய்ய மாட்டார். ஈ வில் கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ, டெல் மீ பிரதர் நான் என்ன செய்யட்டும். என்னை விட பெரியவர், 45 வயசு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு 7th, ஒன்று குட்டி, 2 பேர் சாமுவேல் ஜோஷுவா 2 பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிடைச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் எ பிக் உங்களை மாதிரி. ஆனால் எதுவுமே அவர் வந்து கேட்காமல் செய்ய மாட்டார். ஹி வாஸ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம், ஒரு பல விதமான பிரச்சனைகளுக்குள்ளே போய் கொண்டிருந்தார். தேர்ஸ்டே ஐ வாஸ் கோயிங் டு ஒர்க், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம், பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணோன்ட்டு. நான் கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண நான் சொன்னேன், பிரதர் டைம் இல்லை, நான் இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போயின்னு இருக்கிறேன், கேன் வி ப்ரே ஃபார் 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார் சரி, நான் உடனே ஃபோனில் 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே கார் இறங்கிடுச்சு, அவருக்கு தெரியாது இது. நான் இறங்கினே ஜெபம் பண்ணின்னு போயின்னுக்கிறேன், கார்லேருந்து இறங்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு. ஸோ வி ப்ரேட் ஓன்லி ஃபார் 5 மினிட்ஸ். இந்த சனிக்கிழமை வந்து சொல்கிறாரு, ஐ ரிசீவ்ட் மை ஆஃபர் லெட்டர் அண்ட் காட் பிளஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1.5 வருஷம் அவர் கஷ்டப்பட்டார், மறுபடியும் வேலைக்காக பல இடத்துல ட்ரை பண்ணார், ஆனால் ஆண்டவர் அவர் அதை செய்தார். ஜஸ்ட் வி ப்ரே டுகெதர் ஃபார் 5 மினிட்ஸ் அண்ட் காட் டிட் அ பிக் மிராக்கல். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சச் அ ஹம்பிள் மேன், அவர் வயசில் மூத்தவராக இருந்தாலும் ஆலோசனைகளை கொடுத்தா அதை எடுத்துக்கொள்வார். ஆமென். சபைக்கு அது வேணும். ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படியுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். ஹீ கேம் அண்ட் செட், நான் எல்லாமே பிரதர்கிட்ட சொல்லுவேன், அவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர், வயசு இல்லைங்க, அபிஷேகம் தான் வித்தியாசமா. ஆமென். ப்ரைஸ் காட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, such a humble man came forward and said, brother, you prayed and I got a job. Amen. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் காரியங்கள் நடக்கும், காரியங்கள் நடக்கும். Amen. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க ரெண்டே தான் செய்யணும், ஒன்னு மனம் திரும்பணும், ரெண்டாவது நீங்க ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நான் I was talking to Caleb the other day. I said, Caleb, நீ இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கணும். ஒன்லி வென் ஹோலி ஸ்பிரிட் மேக்ஸ் அன் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப், யூ கேன் இம்பாக்ட் அதர்ஸ் லைஃப். புரியுதா? ஒன்லி வென் ஹோலி ஸ்பிரிட் இஸ் இம்பாக்டிங் யூ, யூ கேன் இம்பாக்ட் த சொசைட்டி,
You can impact the people around you. You can impact the family. Amen. Only when the Holy Spirit is inside of you, you can impact. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப கேலப் கேட்டாச்சு, நம்ம என்ன செய்யணும்? I said, spend more time with the Holy Spirit. அதிகமான நேரம் ஆவியானவரோட பேசு. மனுஷர்களோட பேசுறதை விட ஆவியானவரோட அதிகமாய் பேசு. ஆவியானவரோட அதிகமாக உறவாடு. Spend more time with the Holy Spirit so that your one word will bring big impact. Your shadow will bring a big impact. உன்னுடைய ஒரு வார்த்தை இம்பாக்ட் ஆகும், உன்னுடைய நிழல் இம்பாக்ட் ஆகும். I will finish it in 2 minutes. Blessy called me and asked that day, இப்பலாம் நீங்க பேசுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், ஆமா பேசுறது நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா நான் பேசுன அதுல வல்லமைக்கணும். Hallelujah. Let's not talk too much. But if you speak, there should be power. Hallelujah. நீங்க பேசுன அதுல வல்லமை இருக்கணும். சும்மா பேசாதீங்க. Don't release your power just like that. When you talk, there should be power. Amen. Purumiya kelunga, pesra janangalta kelunga, ana nee pesna vallamakkanum. Hallelujah. So God is saying, repent and get baptized so that God can give you the gift of Holy Spirit. Manam thirumbi gnanasthanam edutha appa ungalku parisutha aaviyanavara oru nalla ஈவாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம்.